வந்து இந்த மாதிரி நிறைய வேலை அப்பெல்லாம் விவசாயங்கள் ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்பெல்லாம். இப்பதான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, அறுப்பு அறுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, நடவு நடத்துக்கு ஒரு மிஷினு, அப்பெல்லாம் இதெல்லாமே மனுஷன் தான் செய்வான். அதனால அந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பு தான் அவங்க கொடுத்தாங்க. எங்க அம்மா மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே தான், அம்மா கூட இருந்த அந்த வயசுல இருக்கிறவங்க, பெரியமா பெருந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கடினமான உழைப்பை தான் மேற்கொண்டு அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அம்மாவும் வந்து சிட்டியில இருந்துமே நாம வாத்தியார் பண்ணாச்சு, வாத்தியருடைய புள்ளியாச்சு அப்படின்னு அவங்க பார்க்காத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. கடின உழைப்பு தான் அவங்களுக்கு, வேலை செய்யாத வாழ்ந்தவங்க தான். கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த வயல் வேலை ஈடுபட்டாங்க, மண்ணில் இறங்கி வேலை செஞ்சாங்க, சேத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி கடினமான ஒரு 10 பேர் சாப்பாடு செய்ததும் இங்கே வந்துதான் அதெல்லாம் அவங்க பழகிக்கிட்டாங்க. அந்த 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 அதனால இவங்க வந்து எல்லாரையுமே நல்லா அனுசரித்து போகவும், அவங்க நாத்தனார் உறவுகளை அனுசரித்து போகவும், அவங்களோட அன்பாக பேசவும், அவங்க கவனிக்கவும், பராமரிக்கவும், அவங்களுக்கு உதவி நான் செய்வோம், அதெல்லாம் வந்து செய்வாங்க, இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க அவங்க. ஆமாம், யாருமே நிறைய பேர் இவங்களுக்கு அவங்க கூட வந்து விரோதம் செய்ய மாட்டாங்க, நல்ல மாதிரி இப்போ மனப்போக்கில் தான் போயின்னு இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா கூட நிறைய இப்போ வீடு வீடு தேடி வந்தால் அவங்க சாப்பாடு போட்டு கொடுத்து கவனிக்கிறது எல்லாத்தையும் அருமையாக பண்ணுவாங்க. அந்த காலத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்த கூழ கஞ்சியம் அது மாதிரி நாங்களும் போய் மற்ற இந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுருந்தோம். ஏன்னா அப்புறம் அம்மா வந்து வரவழைப்பு இருந்து வீட்டுல சாப்பாடு இருந்தால் கறி மீன் தான் போட்டு கொடுப்பாங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு போவாங்க, விசாரிப்பாங்க. இது மாதிரி அவங்க மொத்தம் விசாரிச்சு அவங்களுடைய அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க பிள்ளைகளையும் கணவருக்கு தேவையானதெல்லாம் செய்ய, உறவுகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்க. இது வரைக்கும் அவங்களோட அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மற்றவங்களும் சண்டை போட்டது கிடையாது, அன்பாக தான் இருப்பாங்க. இப்போ பேசுகிறதும் வந்து ஒரு விசாரிப்பு ஒரு 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 இதுதான் இருக்கும் அவங்ககிட்ட. கோபமாவோ இல்லை பகைச்சிக்கிறதோ அந்த மாதிரி யாருக்கிட்டுமே இல்லை. எங்கள் பிள்ளை நாங்கள் எங்ககிட்ட கூட அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. இந்த ஊருக்கே ஒரு உதாரணமாக அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. அதனால் அந்த கத்தர் இது வரைக்கும் அவங்களை காத்து வழிநடத்தி அவங்க கடைசி வரைக்கும் காத்தார். அதுக்காக நன்றி.